ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக புலியூர் குற்று ரோடு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் போயிட்டு லெஃப்ட் எடுக்கணும். இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக தருமபுரி. தருமபுரி பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர்னு இருக்குது, இங்கேருந்து 26 கிலோமீட்டர். ஆனால் அவ்வளோ இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியது தான். இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, இந்த சைடில் போனால் கிருஷ்ணகிரி போகலாம், இது ஸ்டேட்டாக தருமபுரி சேலம் அதுமாரி போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். இந்த ரோடு கொஞ்சம் சுமாராக இருக்கும், சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும், போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 8:37. சரி மக்களே, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இந்த இது வந்து ஒரு ஆறா ஏரியா ஏரின்னு நினைக்கிறேன். அப்படியே இதுக்கு அடுத்தது தான் வந்து இருமத்தூர்னு ஒரு ஆறு வரும், அங்கே மீன் செம்மையாக இருக்கும். நான் அப்படியே அங்கே போகும்போது காட்டுறேன் வாங்க. ஓகே மக்களே, முன்ன சொன்ன மாதிரி இருமத்தூர் ஆறு வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இங்கே தான். இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த பாலத்துக்கு கீழே தான் வந்து ஆறு போயிட்டுருக்குது. ஸோ இந்த மீன் வந்து வேற லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். சும்மா சின்ன சின்ன மீனெல்லாம் இல்லை, சரியான சைஸில் கிடைக்கும் மீன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படியே மீனெல்லாம் இந்த இடத்துக்கு வந்தாவே. சரிங்க மக்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.